வணக்கம் வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, மாணவர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே, யூடியூப் நேயர்களே, ஜெர்மன்லேருந்து லேடி கேட்குறாங்க. அவங்க மேடம், அவங்க சிலான் மேடம் கேட்குறாங்க. நல்ல கஸ்டமர், என்கிட்ட நிறைய பார்த்துருக்குறாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னாங்க. என்னம்மா பதில் கேட்குறீங்க, என்னம்மா கேட்குறீங்கதா? ஜோதிடத்தினால் என்ன நன்மை? நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட பலன் பார்த்தேன், என்ன நன்மை? ஏதாவது எங்களுக்கு ஒரு பயனுள்ள நன்மையை சொன்னீங்களா? என்னம்மா பயனுள்ள நன்மையை சொல்லலை அப்படின்னு. பா, எங்களுக்கு நேரம் சுமாருன்றீங்க. அப்படி நேரம் சுமாருன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? நேரம் சுமாருங்கிற நேரத்தை நீங்கள் எப்படி சரி பண்ணுவேன்னு சொன்னால் தானே எங்களுக்கு ஜோதிடம் பார்க்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மை நல்லதுன்னு நினைப்போம். நீங்கள் நேரம் சுமாரு, அந்த நேரம் மாறுற வரைக்கும் நீங்கள் காத்திருந்து தான் இருக்கணும். அப்படின்னா இதை தெரிஞ்சு நான் என்ன ஆக போகிறேன்? இப்போ எனக்கு கெட்ட நேரம்னா எனக்கு பயமில் வருது, எனக்கு ஒரு அச்சமில் வருது. நான் கெட்ட நேரத்தை நல்ல நேரம் ஆக்கிறதுக்கு ஏதாவது கோயில் வழிபாடு சொல்லுங்கள், இல்லை சாமியை கும்புறேன்னு சொல்லுங்கள், இல்லை எதையாவது ஒன்று சொல்லுங்கள். அதை விட்டுப்பட்டு நீங்கள் எங்களை பயமுறுத்துகிற மாதிரியில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. ஏன்னா எல்லாத்தையுமே பயனுள்ள தன்மைக்கு மாற்றப்பட்டிருக்கேன். நம் இந்தியனுடைய ஃபிலாசபி சிஸ்டமே பிராக்மெட்டிசம்னு சொல்லுவாங்க. எங்களுடைய ஃபிலாசபிக்கில் நாங்கள் பயன்பாட்டு தத்துவம், இந்தியனுடைய தத்துவம். அப்போ பயன்பாட்டு தத்துவங்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, எதையுமே ஒரு பயன் கருதி தான் நாங்கள் செய்கிறோம். தத்துவ புத்தகத்தில் எப்படி வேணாலும் எழுதியிருப்பாங்க, ஆனால் பயன்பாட்டு கருதி இது வாழ்க்கை தான் நம்ம தத்துவம். அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு இந்த ஜோதிடம் பார்க்குறதுனால என்ன பயன்னு கேட்குறது, உண்மையிலே பயன் இல்லை தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நல்லதை கெட்டதாவோ கெட்டதை நல்லதாகவோ மாற்றக்கூடிய எந்த பயனுமே இங்கே இல்லை சார். நீங்கள் நல்லதை கெட்டதாக மாற்ற வேணாம் சார், கெட்டதை நல்லதாக மாற்றுறக்குண்டான பயன் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார், நாங்கள் மாற்றிட்டு போகிறோம் அப்படின்றதான் அவங்க கேள்வி. உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க, எங்களுடைய 35 ஆண்டு வாழ்க்கைகள், வரலாறுகள், நிறைய வேலைகளை ஜோதிடத்தில் செஞ்சுருக்கோம். நீங்கள் நினைக்கிற அந்த கேள்வியை நான் தொடக்கத்திலே கேட்டிருக்க மாட்டேனா? ஏண்டா இந்த ஜோதிடம் பார்ப்பதால் என்ன நன்மையை நம்ம மக்களுக்கு சொல்ல போகிறோம், நம்மளால் முடியுமா? அவங்க படக்கூடிய பிரச்சனைகள், அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், அவங்க படக்கூடிய துன்பங்கள், கஷ்டம் துன்பங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். துன்பங்கிறது வந்து வாழ்நாள் துன்பம், கஷ்டங்கிறது கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு திரும்பி போயிடும், அது தற்காலிகமாக கஷ்டம் வரும். துன்பங்கிறது என்றைக்குமே மனிதனை விட்டு போகாது, துக்கம் நிரந்தரமானது. சஃபரிங் இஸ் யூனிவர்சல், பௌத்தர் சொன்ன மாதிரி. எல்லார் வீட்லேயும் பிணி இருக்கும், எல்லார் வீட்லேயும் மூப்பு இருக்கும், எல்லார் வீட்லேயும் சாக்காடு இருக்கும். நானே இவ்வளோ எனக்கேண்டா இவ்வளோ வயசாகுதுன்னு நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் கூட நான் மாறுறேன், அது வேறு. இது மானுட வாழ்வு. என்னென்னா இந்த ஜோதிடம் நீங்கள் அன்னைக்கிருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறக்கூடிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, காலத்தை உணரக்கூடிய கணிதம் தான். காலத்தை உணர்வதற்காகத்தான் இதை லைட்ஸ் அங்கேருந்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுக்குண்டான அந்த ஒளியின் கற்றைகள் நமக்கு விழுந்து நமக்கு என்ன பலன்கள் தரும்னு ஒரு வாரி யூகித்து பலன்களை கண்டுபிடிச்ச அமைப்பு தான் இது. ஒரு கடிகார சுத்து மாதிரி இந்த சுத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கால கணிதத்தை தவிர வேறு யாருக்குமே இங்கே இடம் கிடையாது. காலத்தை தான் சொல்கிறோம். 120 ஆண்டு காலத்துக்கு ஒரு விம்சோத்திரி திசையை பிரிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 32 விதமான திசா காலங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த 120 ஆண்டு காலத்தை எடுத்திருக்கோம். இல்லாத ராகு கேதுக்கு கூட 7 வருஷ கேது 18 வருஷ ராகுன்னு கொடுத்துருக்குறோம். இந்த சைக்கிளும் சுற்றுது, இந்த சைக்கிளும் நல்லா சுற்றுது. ஒருத்தர் சொல்கிறார் இல்லைங்களா, சூடோ சயின்ஸ் தானே அஸ்ட்ராலஜி அப்படின்னு. எல்லாமே பொய் தான், எப்போ உண்மையாகும்? ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு தான் உண்மையாகும். பொய்ன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவீங்களா? நெய்வேலியில் கறி இருக்குன்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சா? வள்ளலார் காலத்தில் நெய்வேலியில் கறி சுரங்கம் தோண்டினாங்களா? அங்கே இருந்த எவரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கறி இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரியவர் பார்க்க அங்கனக்குள்ளே உள்ளே போய் தோண்ட அங்கே ஒரு பெரிய நிலக்கரி சுரங்கமே வருது. தோண்டாமல் விட்டுட்டு அது பாட்டுக்கு உள்ளே தான் கிடக்கும். கீழடியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம தமிழகத்தினுடைய தொன்மையை சொல்லக்கூடிய அந்த வரலாற்று படிவங்கள் சாதாரணமாக ஓடு ஓடாக கிடந்தது தான். ஒரு லாரி டிரைவர் சொல்லி தானே அந்த
ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் போய் அந்த மேடை கண்டுபிடிச்சா இவ்வளவு தோண்டி நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய அமைப்பு அதிகமாக இருக்குது. கிமு 6க்கு பின்ன முன்னாடியும் போது, 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியும் போதுன்னு சொல்லி அந்த கார்பன் அமைப்பில் எடுத்து சொல்கிறாங்க இல்லையா, தேடினாதே அங்கே கிடைக்கும். ஜோதிர் விஞ்ஞான்னு சொல்லியே ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி தானே யூனிவர்சிட்டி சொல்லிச்சு, இது கிராண்ட்ஸ் கமிஷன் நாங்கள் கொண்டு வந்தோம். எப்படி எப்படியோ போகும், எப்பயுமே வந்து தொடக்க காலத்தில் மாறி 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 தான் வரும் எல்லாமே, உடனே உடனே எந்திரிக்காது. இருந்தாலும் நாங்கள் உண்மையை சொல்லிட்டு போகணுமே. ஜோதிடத்தினால என்ன நன்மை, காலத்தை அறிந்து கொள்வது தான் நன்மை. இது விஞ்ஞானமாக நீங்கள் ப்ரூவ் பண்ணி பின்னாடி எப்படியோ வாங்க போங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த ராகு கேது இருக்கா, அதுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கீங்களே, அதனுடைய தசாபுத்திகள் இதெல்லாம் கேட்டால் ஆமாம், இதெல்லாம் நாங்கள் அறிவியல் பூர்வமாக எங்களால் நிரூபிக்க முடியலை தான், அது ஒரு வெட்டும் புள்ளின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த சைக்கிளை சுற்றுறோம். பார்க்கலாம் முடியாது, பிளானட்டை கூட விசிபிளாக பார்ப்போம், ராகு கேதெல்லாம் விசிபிள் கிடையாது தான். சரி விடுங்க, அவங்க என்னமோ சொல்கிறாங்க, நடக்குது, பல விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடக்கலை. ஏன் நடக்கலை, பொதுவாக இருக்கக்கூடிய பலன்கள் அதை தனி ஒரு மனிதனுக்கு குறித்து பிரித்து 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 கொண்டு வர்றப்ப மிக சிரமப்பட்டு மிக அனுபவப்பட்டு யாருக்கு சொல்கிறோங்கிறதை தெரிஞ்சு தான் சொல்லணும். அதெல்லாம் உண்டு. இங்கே எங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு ஜாதி அமைப்புன்னு, மனிதர்கள் இன்னமும் ஜாதி அமைப்பில் தான் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சிலர் வாழாட்டினாலும் கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே டக்குன்னு ஒரு தொழில் எடுத்து செய்வாங்க, இன்னொரு தொழிலும் செய்வாங்க. அது எங்கள் தாத்தா மூலமாக வந்ததுங்க. இது நான் கண்டுபிடிச்ச தொழில்கள் செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் படித்த தொழில்னு நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் சுருக்கணும், அவர் தனிப்பட்ட ஒரு ஆளாச்சு, அவருக்கு என்ன சொல்லணும், அவருக்கு என்ன அமைப்பில் கொண்டுட்டு வரணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் வச்சுருக்கிற முறைகள் இவ்வளவு தான். கேலி பண்ணுறவன், ஏளனம் செய்கிறவங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அது அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஆக இந்த அம்மா கேட்குறதுல என்ன பையனா, காலத்தை உணரணும் சார். காலம் இருவகைப்படும், ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி நன்மை காலம், இன்னொன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி தீமை காலம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை உங்களுக்கு 6, 8, 12 அந்த பாவ தொடர்புகள், அந்த அமைப்புகள், அங்கே போய் கோள்கள் கெடுவது வருவது போவது அடிப்படையில் தீமைகள் அவைகள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத தீமைகள். தீமைன்னு ஒன்று கிடையாது, என்ன இன்பம்னு ஒன்று வச்ச பின்னாடி தீமை எங்கிட்டு வரும், என்ன அந்த தீமைனா நீங்கள் வந்து எல்லோரும் சொல்லி நீங்கள் ஏற்றுக்கல, கடை வாங்குறத நீங்கள் ஏற்றுக்கல, கடை வாங்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி கடை கொடுக்கும்போது இல்லையே. உங்களுக்குன்னா ஒன்று, மற்றவங்களுக்குன்னா ஒன்றுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அந்த பாவகங்களை இயக்கக்கூடிய தீய பாவங்களை இயக்கக்கூடிய தன்மைகள் தசாபுத்திகளை வந்தால் அந்த காலம் தீய காலம்தான், அந்த காலம் போகிற வரைக்கும் காத்திருக்கணும். சரிங்க சார், அந்த காலத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, நன்மை ஒன்றும் கிடையாது, கஷ்டம்தான். அதை தெரிஞ்சு நாங்கள் என்ன போகிறோம், தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு தானே கேட்குறீங்க சார. தெரிஞ்சதுனால ஏதாவது நன்மை இருக்குமா, இருக்கலாம், அதை நீங்கள் தான் உங்கள் அனுபவத்தில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். தெரிஞ்சு அதில் சிக்க முடியாதவங்க இருப்பீங்க, ஏன்னா தெரியாமலே சிக்கிக்கிறவங்களும் இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்களுடைய வழி. காலத்தை உணர்ந்ததுனால இப்போ எனக்கு தீயது நடக்க போகுதுன்னு சொல்லி நான் வேலையே செய்யாமல் விட்டுட்டேன்னா, என் வாழ்க்கை போச்சே, எனக்கு வருமானம் போச்சே, எனக்கு எல்லாம் போச்சே, அதுதான் தீயது. எது நீங்கள் தீயதுன்றதை கேட்டு போய் நீங்கள் எதுவும் செய்யாமல் நிற்கிறது தான் தீயது. சரி, செஞ்சால் அது நடக்குமே, அந்த கஷ்டம் வந்துடுமே, விபத்து வந்துடுமே, சங்கடம் வந்துடுமே, நஷ்டம் வந்துடுமே, வரத்தான் செய்யும். செஞ்சால் அதுக்குண்டான நஷ்டம், செய்யலைன்னா அதுக்குண்டான நஷ்டம். ஆக அந்த கஷ்டகாலத்தை நீங்கள் தாண்டித்தான் வரணும், வேறு வழியே கிடையாது. எந்த பரிகாரம் செஞ்சாலும் பொய் தான், எந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் பொய் தான், எந்த ஒரு வகை அந்த வழிபாடுகள் எந்த அமைப்பு செஞ்சாலும் அதெல்லாம் நீங்களாக பயந்ததுனால செய்கிறது, பயமுறுத்தி செய்ய வைக்கிறது வேறு. இப்போ நாங்கள்லாம் என்ன கெட்ட காலம்னே கொஞ்சம் மெதுவாகவே செல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஏன்னா இவங்க பயந்துட்டாங்கன்னா போச்சுன்னு சொல்லி, கொஞ்சம் பொறுங்கங்க, அவசரப்படாதீங்க, சில இதுகளை அனுபவிப்போம், வரணும் இல்லைங்க. அதை தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே நல்லதை கெட்டதாவோ கெட்டதை நல்லதாவோ மாத்திரக்கு ஜோதிடத்தில் வழி இல்லை, சத்தியமாக வழி இல்லை சார். பரிகாரம் பண்ணால் சரியாயிரும், அவர்கிட்ட போய் கேளுங்க, உண்மையிலே கெட்ட நேரமாக இருந்து பரிகாரம் பண்ணி சரியாயிருக்கான்னு. இவங்களா ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஒரு கெட்ட நேரம் சொல்லி பரிகாரம் பண்ணி சரியாயிருக்குன்னு அவர் ஏற்கனவே நல்ல நேரமாக இருப்பார். இவர் பரிகாரம் பண்ணி சரியாயிருக்கும், உடனே எனக்கு பரிகாரம் சரியாயிருது சொல்லுங்கள். எந்த பரிகாரமும் செய்யாமல் தானே உலகம் முழுவதும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க.
அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க கஷ்டங்கள் அவங்கவுங்க நல்லது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம வந்து கஷ்ட காலத்தில் வாங்க உங்களுக்கு நாங்கள் பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடுவோம் சேலஞ்சு பண்ண முடியுமா? இல்லை அது நடக்குதா நடக்கலையா? இல்லை அந்த மாதிரி நடந்தால் என்னை இந்நேரம் விட்டுருப்பாங்களா? 8 வருஷமாக பரிகாரம் போயின்னு வீடியோ போடுறேன், 35 வருஷமாக பரிகாரம் போயின்னு எல்லாருக்குமே வகுப்படுத்தி எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாடிக்கையாளர்கள்ட்ட. எனவே இந்த ஜோதிடத்தினால் என்ன நன்மைனா, உங்கள் எதிர்காலம் தெரிஞ்சுக்கிறீங்க. வேறு வழி எந்த வழியிலையும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. எந்த அடிப்படையிலையும் உங்கள் எதிர்காலத்தை பற்றின சிந்தனையை உங்களுக்கு சொல்வதற்கு எந்த கலையும் கிடையாது. இந்த உலகத்தில் எதிர்கால உணர்வுகள் எதிர்கால அமைப்பை தெரிந்து கொள்வதற்கு எந்த கலையும் கிடையாது. தெரிஞ்சு என்ன நன்மை? இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க சார், எதுக்கு சார் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறீங்கன்னா, எதிர்காலத்தை யோசிப்பதற்கு மானுடம் எல்லாமே முயற்சி செய்து என்னென்னா, நாம் ஒன்று செய்கிறோம் இது எப்படி வரும், ஏன் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், கரெக்டாக தான் செய்கிறேன், தவறாக போய்கிட்டு இருக்கேன், ஏன்? இந்த கேள்விக்கு பதில் ஜோதிடத்தை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. ஆனால் ஜோதிடத்தில் காலத்தை உணர்த்தி காலத்தை சொல்லும்போது அதுக்கு நீங்கள் கட்டுப்படுறீங்க, அதுக்குள்ளே அமைதி ஆகுறீங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்க, அதை அறிஞ்சிக்கிறீங்க, அழகாக போயிடுவீங்க. தெரியாமல் முட்டுறதை காட்டில் தெரிஞ்சு முட்டும் போது வலி சுமாராக தான் இருக்கும், தெரியாமல் முட்டும் போது தான் அதிக வழியாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாமல் போகும். இதுனா ஜோதிடம் பார்ப்பதால் என்ன வரும், ஆல்வேஸ் அக்செப்டட், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆல், அதாவது மேலிஃபிக் ஆர் பெனிஃபிக் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இங்கே வருமுங்க. வேறு இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. நேரம் சும்மாராக சொல்லிட்டீங்களா, ரைட்டு சார் எப்போ சரியாது இப்போ சரியாதா, சரி அது வரைக்கும் பார்த்துக்குவோம் வாங்க, அது வரைக்கும் என்ன வேலை பார்க்காமல் இருக்க போகிறானா, சாப்பிடாமல் இருக்க போகிறாரா, தூங்காமல் இருக்க போகிறாரா, ரொட்டீன் ஒர்க்கு நடக்க தான் செய்யும். ஆனால் அந்த வரக்கூடிய அந்த ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா, இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போயிடுவார். ஆக ஜோதிடம் பார்ப்பதால் என்ன உங்களுக்கு உணர்வு தோணுதுன்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. ஏற்றுக்கொண்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க, ஏற்றுக்கலைன்னா பயந்து பயந்து இதை பார்க்காம இருந்திருக்கலாமே அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பீங்க. ஜோதிடம் பார்ப்பதால் ஏற்றுக்கொள்ள இது என்ன நன்மைனா, எதிர்காலத்தை உணர்கிறோம், வேறு எந்த வழிகளையும் நம்ம உணர முடியாது. உணரும் பொழுது காலத்தை அதனுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு நீங்கள் தயாராகணும். அப்படின்னா ஜோதிடம் பாருங்கள், இல்லாட்டினா பார்க்காதீங்க. நமக்கு எதுக்கு இதை பார்க்க முடியும், ஜோதிடம் பார்த்து இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழலை, 99.9% பேர் ஜோதிடம் பார்த்து வாழ மாட்டாங்க, அவங்கவுங்க பொழப்பை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஜோதிடம் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம், எதிர்கால உணர்வு எதிர்கால அமைப்பு எப்படி இருக்குன்ற ஆர்வத்தில் உள்ளவங்க இதை பார்த்துக்குவாங்க. அப்படி பார்க்குறவங்க நல்லதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ, தீய காலத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்தீங்கன்னா சமமாக இருப்பீங்க. தீயதை நன்மையாக மாற்றுகிறேன் என்று நீங்கள் சொல்வீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பம் பைத்திய நிலை என்ன அதிகமான கற்பனை நிலைகள்லாம் போய் பைத்தியம் முடிச்சுட்டு அலைவோம். வேண்டாமுங்க, இவன் மிகை கூட்டி சொல்வான், நீங்கள்லாம் இன்னொரு 5 வருஷத்தில் 100 கோடி சம்பாரிச்சிருவேன்மா, எவ்வளோ பெரிய போய் இதெல்லாம் சொல்லக்கூடாது. சம்பாரித்தா வசதியாக வாழ்வீர்கள், அதுக்கு மேலே என்ன செல்வ யோகத்தில் இவர் கரெக்டாக சொல்வார், இத்தனை கோடி இவ்வளவுக்கு இப்படிலாம் நிறைய என்கிட்ட இருக்காங்க, இருந்தாலும் மேடத்துக்காக இதை சொல்லணுன்றக்காக சொன்னேங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. அக்செப்ட் உணர்வு வரும் வந்தால் இந்த ஜோதிடம் பார்ப்பது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒரு தடவை தான் பார்க்குறோம், எல்லா வார்த்தையும் கேட்டு தூக்கி போட்டு போயிடணும். டெய்லி காலேஞ்சி ஜோசியம்லாம் பார்க்கக்கூடாது, காலேஞ்சி இந்த டிவியில் புலம்புறாங்களே அதெல்லாம் கேட்டிங்கன்னா மெண்டலாக தான் போவோம். நன்றிங்க நன்றிங்க.